டாம் குரூஸ் ஹாலிவுட்டின் ஆக்ஷன் சூப்பர் ஹீரோ, பல பெண்களின் கனவு நாயகன். 52 அவார்ட்ஸ், 78 நாமினேஷன்ஸ், 3 கோல்டன் குளோப் அவார்ட்ஸ், 3 அகாடமி அவார்ட்ஸ் நாமினேஷன். ரியல் சூப்பர் ஹீரோ டாம் குரூஸ், அவரை பற்றி தான் ஆக்டர்ஸ் லிஸ்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். டாம் குரூஸின் இயற்பெயர் தாமஸ் குரூஸ் மெர்ஃபர் ஃபோர். 1962 ஜூலை 3 நியூயார்க்கில் மேரி லீ தாமஸ் குரூஸ் மெர்ஃபர் 3 இவர்களுக்கு மகனாக பிறந்தார். இவருக்கு லீ, ஆனி, மேரியன், காஸ் ஆகிய 3 சகோதரிகள். டாம் குரூஸின் அப்பா ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். டாம் குரூஸின் சிறு வயதிலே அம்மாவும் அப்பாவும் டைவர்ஸ் செய்து விட்டார்கள். குரூஸின் 18 வயதில் தாய் மற்றும் படித்தந்தையின் ஆசீர்வாதத்துடன் நியூயார்க்கு வந்து தனது நடிப்பு வாழ்க்கையை தொடங்கினார். ஆரம்பத்தில் பஸ் பாயாய் வேலை செய்திருக்கிறார். முதலில் கத்தோலிக்க மத போதகராக ஆக வேண்டும் என்று தான் டாம் குரூஸ் நினைத்திருந்தார். பிறகு அந்த எண்ணத்தை கைவிட்டு பெரிய நடிகராக சாதிக்க வேண்டும் என்று வாய்ப்பு தேடினார். 1981 என்லெஸ் லவ் என்ற படத்தில் தன்னுடைய 19 வயதில் நடிக்கிற வாய்ப்பு பெற்றார். அந்த படத்தின் இயக்குனர் ஃப்ராங்கோ ஜெஃப்ரெலி. முதல் படமான என்லெஸ் லவ்விலிருந்து கடைசி படமான மிஷன் இம்பாசிபிள் ஃபாலோட் வரை 51 படங்கள் நடித்துள்ளார். 22 படங்களுக்கு ப்ரொடியூசர். ஷோ டைம் டெலிவிஷன் நெட்வொர்க்கில் ஃபாலன் ஏஞ்சல்ஸ், பிபிசியில் டாப் கியர் ஆகிய சீரீஸ்களை டைரக்ட் செய்துள்ளார். க்ரூஸ் வேகனர் ப்ரொடக்ஷன் கம்பெனியின் முதல் படமான மிஷன் இம்பாசிபிள் 1996 எடுக்கப்பட்டது. ஃபாலோ வேகனர் க்ரூஸ் வேகனர் ப்ரொடக்ஷன் கம்பெனியின் கோஃபவுண்டர். டாம் குரூஸ் மிம்மி ரோஜர்ஸ், நிக்கோல் கிட்மேன், கேட்டி ஹோம்ஸ் ஆகிய 3 பெண்களை திருமணம் செய்தார். 3 பேரையும் டைவர்ஸ் செய்துவிட்டார். டாம் குரூஸிற்கு 3 குழந்தைகள். 1986 டாப்கன் திரைப்படம் ஆக்ஷன் டிராமாவாக அமைஞ்சது. 1980 வெற்றி நாயகராக வலம் வந்தார். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கொஞ்சமும் தயங்காதவர். படத்துக்காக 3500 ஃபீட்டில் இருந்து ஆக்சிஜன் மாஸ்க் போட்டுக்கிட்டு கீழே குதிப்பார். இதுக்கு ஹாலோ ஜம்ப் என்று பெயர். ஹாலோ ஜம்ப் இதுவரை எந்த ஆக்டரும் பண்ணாதது. மிஷன் இம்பாசிபிளில் எல்லா ஸ்டன்ட்ஸையும் அவரே பண்ணியிருப்பார். ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸில் ஒரு ரூஃப்லேருந்து இன்னொரு ரூஃபுக்கு ஜம்ப் பண்ணணும். இதில் அவருடைய கால் முன்னாடி வெடித்து ஃப்ராக்சர் ஆகிடும். அதையும் பொருட்படுத்தாமல் நோண்டி நோண்டி அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸை முடிச்சு கொடுத்துருப்பார். இதிலேருந்தே அவர் எந்த அளவுக்கு டெடிக்கேஷனாக இருக்காருன்னு தெரியுது. 120 கிலோமீட்டர் பர் ஹவரில் ஆப்போசிட் டிராஃபிக்கில் பைக் ஓட்டியிருப்பார். படத்துக்காக 6 ஹெலிகாப்டர் ஓட்ட கற்றுக்கிட்டு அவரே ஹெலிகாப்டர் ஓட்டியிருப்பார். ஹெலிகாப்டர் ஸ்டன்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணியிருப்பார். ஹெலிகாப்டர்லேயே ஃபுட்போர்ட் அடித்து அசத்தியிருப்பார். ஒரு திரைப்பட நடிகராக மட்டும் இல்லாமல் நல்ல மனிதரையராகவும் உள்ளார். பல சமூக அறக்கட்டளைகளுக்கு நிதியுதவி செய்து வருகிறார். மனிதநேய ஆர்வலர் என்ற விருது பெற்றிருக்கிறார். நைட் அண்ட் டே, அமெரிக்கன் மூட், வெல்னிலா ஸ்கை, த லாஸ்ட் சாமுராய் ஆகிய படங்கள் சிறந்த படங்கள். டாப் கன் மெவரிக் 2020 மிஷன் இம்பாசிபிள் 7 ஜூலை 23 2021 ரிலீஸ் ஆகும் என்று அறிவித்துள்ளார்கள்.